ரஜினிகாந்த் கமல் ஹாசன் இருவரும் அரசியலில் இணைந்தால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் என நடிகர் விவேக் கூறியிருக்கிறார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மியாவாக்கி அடர்வனம் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் விவேக்குடன் நமது செய்தியாளர் நந்தா மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அடர்வனம் என்பது சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு தான் மிக மிக பொருத்தமான ஒன்று. ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் இடம் இருக்கும், மரங்களை நம்ம நடலாம். ஆனால் சென்னை மாதிரியான ஒரு தலைநகரில் பயங்கர டிராஃபிக்கும் கான்கிரீட் ஜங்கிளாகவும் இருக்கிற இடத்துல மரங்கள் நடுவது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கார்பரேஷனுடைய சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கீழே கேபிள் போகுது, இன்னொரு சைடு மேலே கேபிள் போகுது. மரம் நட்டாலும் நாளைக்கு அது கஷ்டப்படுத்துவேன் மற்ற எல்லாரையும் போய் அந்த இதில் போய் இடிக்கும். ஆனால் அடர்வனம் என்பது இங்கே ரொம்ப சாத்தியமான ஒன்று, தேவையான ஒன்றும் கூட. ஏன்னா நமக்கு கார்பரேஷன் வந்து கொடுக்குற அது ஒரு ஏக்கரோ அரை ஏக்கரோ நமக்கு கிடைச்சதுன்னா அது முழுக்க முழுக்க மொத்தம் 33% மரம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது ஒரே இடத்துல இருந்தால் என்ன, பரவி இருந்தால் என்ன, நமக்கு வந்து அந்த இயற்கைக்கு வந்து நம்ம செய்கிற ஒரு நல்லது வந்து அந்த 33% மரங்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்த 100% வச்சிங்கன்னா அதில் 33% பசுமை இருக்கணுன்றது அடர்வனம் தான் மிக மிக சாத்தியமான ஒன்று. சூப்பர் ஸ்டாரோட நெருங்கிய தொடர்பு இருந்த ஒரு ஆள் நீங்கள். இப்போது கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் இருவரும் இணைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கப்படுது. கமல் நேரடியாகவே சொல்லியிருக்காரு, ஈகோவை விடுத்து நாங்கள் இணைய தயாராக இருக்கோம் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் இணையத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்துங்க தமிழக மக்களில் ஒருத்தன். அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு படம் பண்ணாலே பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. படம் பண்ணும்போதே அவ்வளோ எதிர்பார்க்கும் போது ரெண்டு பேரும் அரசியலில் இணைஞ்சாங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். மக்களில் ஒருவனா நானும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். டார்ச்லைட் சின்னம் தங்களுக்கு வேண்டாம் என